சமீபத்தில் சவுக்கு சங்கர் பேசிய ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். கடந்த காலங்களில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சவுக்கு சங்கர் வந்து மிகவும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. நம்ம கூட அதுக்கு ரிப்ளை வீடியோலாம் போட்டிருக்கோம். அப்படி விமர்சனம் பண்ணுற ஒரு நபர் இப்போ வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இதுதான், அதாவது தலைவரை விமர்சனம் பண்ணுறவங்களும் கூட ஒரு நாள் கண்டிப்பாக தலைவரோட குணத்தை, தலைவரோட நல்ல மனசை புரிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது. சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சத்தம் போடாமல் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க. அவர் உதவி செய்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சி பண்ணுறாரு. அதுக்காக தனியாக ஒரு ட்ரஸ்ட் வச்சு அவங்க மூலமாக அவர் வந்து இதை பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு மருத்துவ உதவிகளும் பண்ணிகிட்ருக்காரு. தனிப்பட்ட முறையில் நிறைய பேருக்கு சத்தம் போடாமல் ரஜினி உதவி பண்ணிட்டுருக்காங்க. ஒரு அற்புதமான குணமாக திரு ரஜினி அவர்கள் நான் பார்க்கிறேன். அது வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு செய்வார். இது எல்லாத்தையுமே வெளியே தெரியாமல் சத்தம் போடாமல் பண்ணிகிட்ருக்காரு. அது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருந்தார். அவர் பண்ணுற அந்த உதவி நிறைய பண்ணியிருக்காரு. மருத்துவ சிகிச்சை இது போன்ற விஷயங்களுக்கு தான் சத்தம் போடாமல் கூட்டி இதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்திட்டுருக்காரு. அவர் மூலமாக இன்னும் நடத்துது. மேலும் என்னுடைய மனம் கவர்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு தலைவருக்கு பர்த்டே விஷயம் பண்ணியிருந்தார். எனது மனம் கவர்ந்த சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ற ஒருத்தர் வந்து இப்போ இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னா, தலைவரோட அந்த குணம், தலைவரோட அந்த மனசு எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத இந்த சம்பவம் மூலமாகவே எல்லாத்துக்கும் தெரியும். தலைவர் ஆல்வேஸ் கிரேட்டுங்க.